என்ன தம்பி எங்கள்ட்ட வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இங்கே நிற்க? போய் வெளியே போயிட்டு ஏதாவது ஃப்ரெண்டு பிடிப்போம். சரி பக்கத்து வீட்டு பூனையே, கருவாடெல்லாம் போடுவோன்னு இந்த அம்மா போட்டு போட்டு இப்போ வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சுட்டு. அப்பா கண்ணை மட்டும் இந்த பூனை பட்டுச்சு, அப்பா இந்த பூனையை கைமா பண்ணிடுவாராம். கைமா எக்க ராணிக்க பாத்துக்கோங்க ராணி அக்கா, அந்த டாக்டர் அம்மா வெயிட் செக் பண்ணணும்னு சொன்னாக பாத்துக்கோங்க. பண்ணுனா 80 கிலோ இருக்கேன் பாருங்க ராணி அக்கா. ஏமா ஒரு 20 கிலோவாவது குறைச்சிட்டு வாங்கம்மான்னு சொல்லிவிட்டாங்க. அதனாலனா நம்ம வீட்டு மாடியில் போய் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண போகிறேங்க்கா. ஓ அப்படியா சீலா, 80 கிலோ இருக்கியா? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல சீலா. சரி என்ன இப்போ எக்ஸசைஸ் பண்ண போறியா? சரி மாடியில் போய் பண்ணு. அதுக்கு என்ன எக்கா ராணிக்கா, நானே 80 கிலோ இருக்கேனா, நீங்கள் இப்படி ஒரு 120 கிலோவாச்சு இருப்பீங்களேக்கா? நீங்களும் வரிகளை எக்ஸசைஸ் பண்ணுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து. அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் பார்த்துக்கோங்க. 120 கிலோவா? ஆமாடி பூமாரி, சீலாத்தே எங்கள் அம்மா 120 கிலோ இருந்தாலும் இருப்பா, கூட்டிகிட்டு போங்க. என்ன சொல்கிறீங்க ராணியக்கா? நம்ம சாயங்காலம் மேலே மாடியில் போய் மொட்டை மாடியில் போய் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வெயிட்டை குறைப்பாங்க்கா. எதுக்கு இந்த தேவையில்லாத வெயிட்டை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு? சரியா ராணிக்கா, வரிகளா வரலையா? எஸ்ல நானும் வெயிட்டை குறைக்கணும்னு 2-3 முறை எக்ஸசைஸ் பண்ணேன். இந்த முகமாக இருக்கால அவள் கூட எனக்கு சொல்லி கொடுத்தா பார்த்துக்கோ. ஆனால் எனக்கு அது செட் ஆகவே இல்லை. எனக்கு அது பண்ணுறதுக்குள்ளேயும் போதும் போது ஆகுது சீலா, அதான் வரவான்னு யோசிக்கிறேன் பார்த்துக்கோ. எக்கா முதல்ல 1 வாரத்துக்கு அப்படி தான் இருக்குங்க்கா, அப்புறம் போக போக நமக்கு நல்லா பழகிரும் பார்த்துக்கோங்க. இன்னையிலேருந்து போவோம், சாயங்காலம் வந்துருங்க மொட்டை மாடிக்கு. சரி சீக்கிரமாக எட்ட போடுவோம், அவங்க ரெண்டு பேரும் 8 மாதிரி நடக்க சொல்லுவோம். ஆமாம் ஆமாம், இந்த அம்மா தான் எப்படி நடக்க போகிறாளோ. ஆனால் நாம வரதுக்கு முன்னாடி யாருங்க எட்ட போட்டது? நம்ம ஃப்ளாட்டில் கூட எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ. யார் போட்டால் நமக்கு என்ன போ மாதிரி, நமக்கு ஒரு வேலை மிச்சம். நம்ம கீழே கிடந்து என்ன பண்ணுற, சீக்கிரம் மாடிக்கு வாமா. ஏகபோகமா வளர்ந்து கிடக்கா, ஒல்லியா கிடக்கா, அவளுக்கு எதுக்குக்கா எக்ஸசைஸ். எம்மாடியோ இந்த 8 போடுறதுக்குள்ள எனக்கு என்னமோ மாதிரி ஆகுதுமா. முடிச்சாச்சுமா, சீலா நீ போ. முடிச்சாச்சு ராணிக்கா. சரி பிள்ளைகளை, அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸசைஸ் தெரியுமா? அல்லது எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் தான் செய்யணும். சீலா எனக்கு ஒரு எக்ஸசைஸ் தெரியும், அதை பண்ணுங்க. முதல்ல குனிஞ்சு குனிஞ்சு எந்திக்கணும், இந்த மரத்தம் பண்ணணும். ஓ நான் உட்காந்து உட்காந்து எந்திக்கிறது தான் குனிஞ்சு குனிஞ்சு எந்திங்கன்னு சொல்லிட்டேன் போல் இருக்கு. ஆ சீலா நீங்க உட்காந்து உட்காந்து எந்திங்க. இவன் நீயும் தாம்மா. ஏ அஞ்சலி பூமாரி, இந்த மாதிரியா பிள்ளைகளா? ஆமா சீலாத்த, இந்த மாதிரி தான் பண்ணணும். சூப்பர், கரெக்டா பண்றீங்க. அம்மா நீ என்ன நின்னுகிட்டே இருக்க, பண்ணுமா? ஐயோ எம்மா நீ என்ன பண்ற? அம்மா எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி உருண்டு போயிரவா போல இருக்குமா. ஏடி நானே இந்த உடம்பை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன், சும்மா நோய் நோயிடுங்க, போங்கட்டு எங்கிட்டு. எக்கா ராணிக்கா 120 கிலோ மாதிரி இருக்கீங்க,
கொஞ்சம் கஷ்டப்பட்டா தானக்கா ஒரு 20 கிலோ 20 கிலோவா குறைக்க முடியும். இப்படி பேசுனீங்க நான் எப்படிக்கா? ஏ சீலக்கோ, மேல என்ன பண்றிய மாடியில? ஏமா வாணி, நானும் ராணிக்காவும் எக்ஸசைஸ் பண்றோமா? என்ன அது எக்ஸசைஸா? கூப்பிடுந்தா நானும் வந்துட்டேம்ல. இருங்க இருங்க, நானும் வாரேன். வந்துட்டேன் வந்துட்டேன். ஏமா வாணி, நாங்கெல்லாம் வெயிட் கூட இருக்கோமா, அதனால எக்ஸசைஸ் பண்ண வந்திருக்கோம். நீ எம்பிட்டு இருக்க, செக் பண்ணி பாத்தியா? போன மாசம் செக்அப் பண்ணப்பயே எனக்கு 70 கிலோ இருக்குன்னு சொன்னாவக்கா. இப்போ வேற வீட்டில் கிடந்து நல்லா தின்னு விட்டேன். ஒரு 5 கிலோ ஏறி இருப்பேன்க்கா, 75 கிலோ இருப்பேன். நானும் உங்களோட ஜாயிண்ட் அடிச்சுக்கிறேனே. என்ன முடிச்சிட்டேன் பாத்தீங்கள பிள்ளைகளா? எல்லாரும் 8 போட்டீங்கல்ல, இப்ப நான் எல்லாரும் சங்கு சங்குன்னு 50 வாட்டி குதிங்க. இம்மா, நாங்க சும்மா சொன்னோம் பில்டிங் சேதாரம் ஆயிரும்னு. நீ பயப்படாம குதி. ஐயோ, ஏதோ டுமீல்னு கேட்டதுன்னு வந்து இடிக்கண்டா விழுந்துருச்சோ நம்ம மாடி மேலேன்னு. என்ன இம்புட்டு கூட்டம் இங்கே நிற்குது, என்ன விஷயம்? ஏ பூமாரி குமாண்டி, அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. என்னது எக்ஸசைஸ் பண்ணாவளா? அதுக்கு இதுக்கு இப்படி சத்தம் வந்தது, என்ன பண்ணாவா? அப்படி என்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தீங்க பூமாரி? ராணிகா, நீங்கள் ஏன் இந்த ஜம்பிங் கிம்பிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கீழே நாங்கள்லாம் இருக்கோம்ல, நீங்கள் எதை சிம்பிள் எக்ஸசைஸாக பண்ணுங்கக்கா. முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தனே, அதை ஒன்று கூட தெரியாதுல்ல இப்போ உங்களுக்கு. சரி பூமாரி, ஈஸியான எக்ஸசைஸாக சொல்லிக் கொடு பூமாரி. எட்டி கத்திரிக்காய் மண்டா, நீ ஏன் எக்ஸசைஸ் பண்ண வந்திருக்க? நீ கரெக்டாக தானே இருக்க, ஹைட்டு வெயிட்டு எல்லாம் குள்ளமாக கரெக்டாக இருக்கியே, அப்புறம் எதுக்கு எக்ஸசைஸ் உனக்கு? இடி, நான் உன்ட்ட பேசவும் இல்லை எதுவும் சொல்லவும் இல்லை. நீ எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காதானே? நீ என்ன நெட்டையாக பண்ண மாறங்கன்னட்டா இருக்க, அப்புறம் நீ மட்டும் ஏன் காலையில் எந்திரிச்சு வந்து எக்ஸசைஸ் பண்ணுற? சரி பூமாரி, நீ சொல்லி விடு. அம்மாடியோ, இது ஓவர் வெயிட்டுறாமா கண்ணே? நீ குட்டையாக கிடக்க, எவ்வளோ வெயிட் இதுக்கு உனக்கு? ஒழுங்கா ஒரு 30 கிலோ கம்மி பண்ணு சரியா? என்ன ஆச்சு இவளுக்கு, கண்ணு ஒன்று கிடக்கா? எடி நடிச்சி, என் வெயிட்டை மட்டும் கேட்டில்ல, நீ எத்தனை கிலோ அதை சொல்லு. ஒரு 200 300 கிட்டக்கா இருப்பியோ? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் ஜஸ்ட் 60 கேஜிமா, 200 கிலோவா, யாரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாம் முக்கம்மா, இந்த சீலை கூட காலையிலேருந்து என்னை 120 கிலோ 120 கிலோன்னு 3 வாட்டி சொல்லிட்டா பார்த்துக்கோ. ஏக்கா, நான் ஒரு குத்து மதிப்பாக சொன்னேன் பார்த்துக்கோங்க, 120 கிலோ இருப்பீங்களே ராணிக்கான்னு. நீங்கள் எத்தனை கிலோக்கா இருக்கீங்க? ஆமாம் ராணிக்கா, நீங்கள் எத்தனை கிலோ இருக்கீங்க? வெயிட்டு செக் பண்ணிக்கலாம். நான் வெயிட்டு கீட்டெல்லாம் செக் பண்ணல முக்கம்மா, நான் ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால வெயிட்டு கூட மாதிரி தெரியுது உங்களுக்கு. சரி ராணிக்கா, நீங்கள் கொஞ்சம் மட்டும் வெயிட்டு கம்மி பண்ணிங்க, ரொம்பலாம் கம்மி பண்ண வேண்டாம் சரியாக்கா? ஏ சீலக்கா, இந்த ராணிக்கா எம்மான் தண்டி குண்டா இருக்காவ? ஏமா வாணி, பாரு நீயே பாரு, எம்மாந்தண்டி குண்டா இருக்கன்னு சொல்லிட்ட.
அதனால தான் நான் 120 கிலோன்னு சொன்னம்மா. அவங்க செக் பண்ணாமையா இருப்பாக, 120 கிலோயும் தாண்டி இருப்பாக. அதுக்கு பாரு எப்படி சொல்கிறாங்கன்னு. இந்த ராணிக்கா தினமும் காலையில் வந்து சங்கு சங்கன்னு குடிச்சா என்னவா, இந்த நெட்டச்சி கூட கதை பேசிக்கிட்டு சோஃபாலையே படுத்து கிடக்காவ. இந்த நெட்டச்சிக்கு ஓயாமல் சாப்பாடை வாங்கி கொடுத்து இவங்களும் தின்னு எக்ஸசைஸே பண்ண மாட்டேக்காவ. ஒரு 4 தெரு ஓடலாம்ல இந்த ராணிக்கா. ஆமாம், இந்த மூக்கம்மா கூட உக்காந்துக்கிட்டே பொழுது கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உபயோகமான வேலையை பண்ணலாம்ல, எக்ஸசைஸ் பண்ணலாம், ஏதாச்சும் பண்ணி வெயிட்டு குறைக்காம அவ கூடயே உக்காந்து பொழுது கழிச்சா இவங்களுக்கு தானே வெயிட்டேறும். அக்கா சீலாக்கா, எனக்கு இந்த ராணிக்கா கூட எக்ஸசைஸ் பண்ணுறதே பிடிக்கல பார்த்துக்கோங்க. இந்த நெட்டச்சி வேற வந்துக்கிட்டே இருக்கா, இன்னைக்கு கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்காக்கா. பேசாமல் ஒன்று செய்வோம், இப்போதைக்கு கீழே போயிட்டு நாளைக்கு அதிகாலை 5 மணிக்கு வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவோங்க்கா ரெண்டு பேரும் சேர்ந்து. ஏமா வாணி, 5 மணிக்கெலாம் நான் எந்திரிச்சிக்கவே மாட்டேம்மா. 5 மணிக்கு எந்திரிக்க சொல்கிற, வேணா சாயங்காலம் 5 மணிக்கு வரலாம். ராணிக்கா கூட பண்ணுறதுக்கு என்னம்மா, அந்த பிள்ளைகள் தானே சொல்லித்தருது, மூக்கமாவெல்லாம் கண்டுக்காதம்மா. இவங்களுக்கு என்ன தெரியும், அவ என்னை கிண்டல் அடிக்கிறது. ஏ பிள்ளை பூமாரி, உங்க அம்மா கூட எக்ஸசைஸ் பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை பாத்துக்கோ. உங்க அம்மா பின்னாடி இந்த நெட்டச்சியும் வாரா, என்னைய கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கா பாத்துக்கோ. அப்பனா